என்னப்பா எப்படி பண்றீங்க இத? ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கேன். சரி. அதை வந்து பட்டர்ல நல்லா வதக்கிக்கலாம். ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தா போதும். சரி. அதுக்கு அடுத்து அந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் இதுல. சரி. இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி வந்து ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு வந்து ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ வந்து கேஷ்யூ நட் வந்து ஸ்ப்ளிட்டட் கேஷ்யூ நட் வந்து நான் ஒரு ஆறு பல்லு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா இப்படி வதக்கிக்கிட்டு லைட்டாக ஸ்மெல் வருது. இப்போ பட்டர் ஸ்மெல்லு நல்லா வதக்கும் போது அப்படியே நம்ம இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கணும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். தக்காளியுடைய ஸ்கின்லாம் பீல் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து வதக்கி வச்சுருந்த மசாலா வந்து ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட் வந்து இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துட்டோம். இப்போ எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்துடலாம் வாங்க. இப்போ கடாய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து பட்டர் இப்போ வந்து நம்மளுக்கு பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நான் வந்து ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம் இதுல. அம்மா இப்போ எதுக்கு இது சேர்த்த? அது ஃப்ளேவருக்காக சேர்த்திருக்கேன். அப்படியா? காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தேன். இப்போ வந்து வெறும் சில்லி பவுடர் வந்து நம்ம காரத்துக்காக சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் ஸ்பூனு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து இது ஒரு 5-7 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அப்பதான் நம்மளுக்கு அந்த மிளகாத்தூளுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஸோ வந்து இதை ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் வந்து பன்னீர் எடுத்து ஹோம்மேட் பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நமக்கு வந்து இந்த பன்னீர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதில் நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா கொதிச்சு வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா பன்னீர் வந்து நம்மளுக்கு ஹார்டாகிடும், ஒரு லப்பர் மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். இப்போ வந்து நமக்கு மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ராப் பண்ணி அடி பண்ணி சேர்த்தா ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.